ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்கார் நாயகன் அவர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த யானையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மு இல்லது பொம்மி, அந்த ரெண்டு பேரில் அழைக்கப்படுது. இந்த யானையை வந்து பராமரிச்சுட்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுமலையில் வசிச்சுட்டு வர ஒரு ட்ரைபல் ஃபேமிலி. அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இவங்க இருக்காங்க. இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொம்மன். அவங்களோட ஒய்ஃபோட பேர் என்ன அப்படின்னா பெல்லி. இவங்க ரெண்டு பேரும் இந்த முதுமலை, ஏன்னோ நீங்கள் அந்த எலிஃபென்ட் கேம்புக்கு வந்தீங்கன்னா ஒரு அவ்வளோ ஃபேமஸான, ரொம்ப பாசமான, ஏன்னோ இரண்டு பேர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது எதுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்கன்னா, இந்த குட்டி யானைகளை ஏன்னோ அதோட பராமரித்து அதை வளர்த்து ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கேம்பில் அந்த கும்கி பணிக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த சின்ன குட்டியில் வந்து பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா, அப்போ வந்து இவங்க ஃபேமிலி, நீங்கள் இப்போ பின்னாடி பார்த்துட்ருக்கவங்க தான் பெல்லி அப்படின்னு சொல்கிறவங்க, அவரோட ஒய்ஃபு, ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து தான் இந்த யானைகளை பார்த்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரகு அப்படின்ற ஒரு யானையை வந்து இவங்க வளர்த்து அதை வந்து இப்போ வந்து கும்கி பணிக்காக உள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வளர்த்துட்டு வர ஒரு யானை வந்து இது. இது வந்து அம்மு அப்படின்ற ஒரு யானை. நிஜமாகவே க்யூட்டாக சூப்பராக இருந்தது. அதை வந்து போய் வீடியோ எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது லாஸ்ட் டைம் நான் முதுமலை போயிருந்தப்போ. ஸோ இந்த யானை இவங்களோட வரலாறு இன்றைக்கி வந்து ஒரு ஆஸ்கார் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலிஃபென்ட் விஸ்பரர் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இன்றைக்கி வந்து 2023 ஆஸ்காருக்கு வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இது வந்து ஆஸ்கார் வின் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இரண்டு பேரோட கதையும் அந்த முதுமலை ஃபாரஸ்ட்டும் அவங்க வளர்க்குற அந்த குட்டி யானைகள் இதோட பெட்டிய கதை நிஜமாகவே பியூட்டிஃபுல்லாக, இன்னும் சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஸ்டோரியாக இருக்கட்டும் அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அந்த படம் அப்படின்றது இருக்குது, பார்க்கலன்னா போய் பாருங்கள். அவங்கள வந்து மீட் பண்ணி பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரம் என்னோடய சைட்லேருந்து. இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கண்டிப்பாக ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும் அப்படின்றது. தேங்க்யூ.